வணக்கம். சென்ற வகுப்பில் மன்றங்கள் என்ற தலைப்பில் பார்த்தோம். அதாவது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற தலைப்பில் உரைநடையில் உவே சாமிநாதர் என்பவர் எழுதிய பள்ளிக்கூடங்கள் எவ்வாறு உருவெடுத்தது, அதனுடைய பரிணாமங்கள், அதாவது எப்படின்னா காலத்துக்கு தக்கவாறு எல்லாம் வளர்கிற மாதிரி அது எப்படி சென்றடைஞ்சிது, என்னத்த ஒவ்வொன்றா எப்படி இங்கே பள்ளிகள் என்ற தலைப்பில் மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. அதாவது ஒவ்வொரு நிலையிலையும் அடுத்த நிலையை அடையுது. அது எப்படின்னா காட்டுக்கு போய் படித்தா குருகுலம் ஆச்சு, அதே காட்டை உருவாக்கி இன்றைக்கி பள்ளிக்கூடம் பக்கத்தில் சுத்தமாக கார்டனை உருவாக்கி இயற்கை வழியாக நாங்கள் பள்ளியை நடத்துகிறோம் அப்படின்னு இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் இயங்கு. அப்படி பள்ளிகள் மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. பல இடங்களிலே மடங்களில் பாடசாலைகள் உண்டாயின. பள்ளி என்னும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர். பாடசாலைகள் வேறு, பாடசாலைகள் வேறு, மாடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டமையின் இங்கே அதாவது பாடசாலைகள் வேறு, மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டமையின் ரெண்டும் ஒன்றுங்கிற அளவுக்கு பாடசாலை இல்லை, மடம் ஒன்றும் தனி இல்லை, எல்லாமே ஒன்று. ஏன்னா அங்கேயே மாணவர்கள் படி தங்கி படித்து அப்புறம் தன்னோட குருவை மதித்து இப்படி வாழ ஆரம்பித்தாங்க. வித்யாம்பரம் கல்வி தொடக்கம், வித்யாபிசம் கல்வி பயிற்சி, அதாவது எப்படின்னா வடமொழியில் கலந்து தமிழ் உருவான காலகட்டம். அப்படி வடமொழியில் இருந்தது பூரா தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். அகுஷாபியாசம் எழுத்து பயிற்சி, கீழ்வாயிலக்கம் பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல்வாயிலக்கம் பின்ன எண்ணின் மேல்தொகை, குழிமாற்று பெருக்கல் வாய்பாடு, சீதாள பத்திரம் தாழை மடல், நவதீபம் வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். அதாவது எப்படின்னா இது எல்ல எல்ல வருது. இந்த நவதீபம் அப்படிங்கிறது வங்காளத்தில் உள்ள ஒரு ஊரை குறிக்கிறதாகவும், மீது எல்லாமே என்ன செய்யுதுன்னா அந்தந்த இடத்துல வர்ற அதாவது எப்படின்னா குறுகுல பயிற்சிக்கு என்னென்னலாம் பெயர் சொல்லப்படுது. அதாவது பின்ன எண் கீழ் தொகை அப்படிங்கிறது கீழ்வாயிலக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்வாயிலக்கம்னா பின்ன எண்ணின் மேல்வாய் மேல்தொகை. இப்படி அந்த இடத்துக்கு தக்கவாறு நம்ம அதை மறுபடியும் பார்க்கலாம். அதாவது இங்கே அன்னை இருந்த காலகட்ட வார்த்தைகள் இதெல்லாம், அதாவது ஆசிரியர் உபாத்தியாக இருந்ததும் மேல்வாய் இலக்கம் அப்படின்னா பின்ன எண்ணின் மேல்தொகை அப்படிங்கிறதும், வித்யாரம்பம் கல்வி தொடக்கம் அப்படிங்கிறதும், அது எப்படின்னா மாணவர்கள் படிக்க தொடங்கிறத இங்கே புத்தகத்துக்கிறோம் சொல்கிறோம்ல, அப்படி வித்யா ஆரம்பம் அப்படிங்கிறதான் கல்வி தொடக்கமாக மாறிச்சு. இப்படியே ஒவ்வொரு பெயரும் இன்றைக்கி பெயர் மாற்றம் தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க விஷயத்தில் பள்ளி என்னும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியது என்று தோன்றுகின்றது. எது மடமோ பள்ளியும், மடத்துக்கும் அதே பெயர் தான், பள்ளிக்கும் அதே பெயர் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. வித்யா ஆரம்பம் என்ன அப்படி சொன்னாங்கன்னா கல்வி தொடக்கம். என்னென்னா முதன் முதல்ல ஐந்தாம் பிராயத்தில்
பிராயத்தில் அப்படின்னு சொல்கிறப்போ வயசு அப்படின்னா 5 வயசு. இன்னைக்கு ஜப்பான்லாம் 7 வயசில் கல்வி புகட்டணும் அப்படிங்கிற கொள்கையோடு வாழ்கிறாங்க. அந்த நாடே எங்கு நமக்கு 5 வயசு, 5 விளையாதது, 50 விளையாது, அப்புறம் அது அந்த பழமொழி அப்படி இல்லாது 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லி மாற்றுறது, இப்படி நம்ம அதை நமக்கு தக்கவாறு மாற்றிக்கிறோம். ஆனால் 7 வயதுங்கிறது தான் மாணவர்கள், அதாவது குழந்தைங்கிறது படிக்கிறதுக்கான சரியான வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா உளவியல் ரீதியாக நம்ம எதை சொல்லி கொடுத்தாலும் தெரிஞ்சுக்குது, ஒரு சில குழந்தைங்க தெரிஞ்சுக்குது, அளவு தான் இங்கே வேறுபடுது. அப்படி 5 பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். குரு தான் எல்லாத்துக்கும், அவனுக்கு நல்லது சொல்லி கொடுத்தாலும் கெட்டது சொல்லி கொடுத்தாலும் அவனை எந்த வேலை செய்யணும்னாலும் அப்போது குரு சொன்னால் சரியாக இருக்குங்கிற எண்ணம் பெற்றோர்கள்ட்ட இருந்துச்சு. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்படும். ஆமாம், குரு வணக்கம் அப்படிங்கிற பேரில் பழம் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறது, பழம் பணம் அது இல்லாமல் நெல் ஒருபடி, அந்த நெல்லை எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு அது மேலே முதலெழுத்த ஆவை போட வச்சு இப்படி குருவை அதாவது பெருமைப்படுத்துறதும் இருந்த ஒரு காலகட்டம். இன்றைக்கும் அது ஒரு சிலர் பெற்றோர்கள் அதை செய்கிறாங்க. அது எப்படின்னா அது பிள்ளைக்கு சாக்லேட்டை கொடுத்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு சேர்க்கறது மாரி ஆயிடுச்சு. ஏட்டின் மீது மஞ்சள் பூசி பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள். உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்ப என்று கூறுவார்கள். அதாவது என்னென்னா நம்ம இன்றைக்கி கோரஸாக ஏதாவது விஷயத்த சொல்கிறோமோ, வாய்ப்பாடை சொல்கிறதோ, ஏபிசிடியை சொல்கிறதோ இதெல்லாம் நடந்துச்சு நடக்குது. அதுக்கு பேர் முறை வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதும். சரி, என்னென்னா சட்டாம்பிள்ளை அப்படின்னா என்னென்னு பூல இல்லை. ஆமாம், நம்ம டியூஷனை தான் நினச்சிக்க, டியூஷன் தான் இப்போது அன்னைக்கு ஆசிரியருக்கு போய் அவரோட மாணவர்கள் சேர்ந்து இந்த வேலையை செய்வாங்க. அதுக்கு பேர் சட்டாம்பிள்ளை முறை அப்படின்னு சொன்னாங்க. மையாடல் முறை அடுத்தது. இந்த மையாடல் அப்படிங்கிறதே அதாவது எப்படின்னா இங்கே எழுத்துருவாக்கத்துக்கு ஒரு பெயர், அவ்வளோதான், அதுக்கு தானே பொருள் தான் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த இடத்துல வேறு ஒரு பொருளை தரும். அதுக்கு தமிழில் எல்லா சொல்லியும் எல்லா மொழியும் அப்படி இங்கே மையாடல் அப்படிங்கிறது சுவடியில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் பசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, மாவிலை கறி, தர்பை கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார். அதாவது நல்லா இந்த பள்ளியில் கரும்பலகையை இன்னையெல்லாம் பெயிண்டாக மாறி வச்சு கரும்பலகையை மாணவர்கள்லாம் அதாவது இந்த லீவ் டேஸில் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்லுவார். அதை கறி கோவத்தழை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணுவாங்க செவுத்தில். அப்படி செய்கிறப்ப அடுத்த எழுதுகிறப்ப பளிச்சுன்னு இருக்கும். இது
வழக்கத்தில் இருந்தது. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படின்னா அன்னைக்கு இருந்தது. ஊமத்தைல சாறு, மாவிளக்கறி, மணத்தக்காளி சாறு, வசம்பு, மஞ்சள், இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையை ரெடி பண்ணுறது. அப்போ தான் எழுத்து சரியாக தெரியும். முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள். அந்த மை எழுத்து, அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியை தரும். எப்பளவோ அதாவது எப்படின்னா வெறும் படிப்போட மட்டும் இல்லை, அதில் மருத்துவத்தையும் கடந்தான் நம்மால் உடலை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசித்தான். இன்றைக்கி அதெல்லாம் உண்டா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நாட்டில் இந்த டேப்லெட் எடுத்துக்கிற கதையே பெரிய கதை. என்னென்னா பேராசிட்டமால் அப்படின்னு சொல்கிற அந்த மாத்திரையை வெளிநாடுகள்லாம் தடையை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம இன்னும் சாப்பிட்றோம். ஏன்டா இப்படி இருக்கோம், என்ன தலை இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கான மாற்று வேறு வழி இல்லை நம்ம நாட்டில் மருத்துவ ரீதியாக. அதனால் அதை அவன் தடை பண்ணால் என்ன, ஏன் அவன் தடை பண்ணான்னு கேட்டால் அவ்வளோ பின்விளைவுகளை ஏற்படுத்துது. அது வயிற்று வலிக்கு ஜுரத்துக்கு சாப்பிட்றோம், வலிக்கு சாப்பிட்றோம், அதே பிற சட்ட மேலே கொடுக்குறான் சேர்த்து அடிபட்டுருவோம், ஜுரம் கணக்கு அடிக்கும், அப்போவும் கொடுப்பான், செம ஜுரம் அடிக்கும், அப்போவும் அதே பிற சட்ட மேலே தான் கொடுப்பான். நம்ம ஊரில் அதே மாதிரி சிலதை குற்றம் இருப்பினும் அதற்கு தக்கவாறு கழித்து கொண்டு அப்படின்னு திரைப்படத்தில் வர்ற டைலாக் மாரி அதுக்கு தக்கவாறு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நாடு மருத்துவ ரீதியாக. அதாவது ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, எழுதுகிறான், எழுத்து தான் தெரிஞ்சால் வெள்ளையே தெரிஞ்சால் போதும், ஆனால் அது கண்ணை பாதிக்கக்கூடாது, ஏன்னா பார்வையே அங்கே அதான். ஆனால் நம்ம பண்ணுறது இப்போ இந்த இப்போ நடத்துகிற இந்த செல்ஃபோனே என்ன செய்யுதுன்னு சொல்கிறான், கண்ணை விழித்திரையை பாதிச்சுடுது, ரெட்டினா உள்ளார இருக்கிற இந்த சுத்தமாக உள்ளார ஆழமாக ஒளித்திறனையே அழிச்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது சார்ந்து இருக்கிற பின்னாடி வர்ற பிரச்சனைலாம் அப்புறம் கண்ணை விட்டுக்கிட்டு என்னத்தை செய்ய போகிறோம், ஆனால் நிர்பந்தம் செஞ்சுதான். அப்படி இங்கே இங்கனம் மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அகுஷா வியாசத்தை மையாடல் விழா என்று சொல்லுவாங்க. ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார் கலைகள், அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி. அதாவது 5 வருஷம் இதை கண்டுபிடிக்க ஆச்சு சிந்தாமணி சொல்லு, சிந்தாமணியில் இருக்குங்கிற மஞ்சள் ஒளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் தமிழ் சொல்லு. ஏன்னா உழைச்சிபடியில் இந்த மஞ்சளை தடவி அப்புறம் அதை சரியான முறையில் பக்குவப்படுத்தி, ஏன்னா மஞ்சள் அந்த பணமாட்டையை தின்னுப்போம் கரையான், அதுக்காக வேண்டி எழுத்து தெளிவாக தெரியணும் வேண்டி இதெல்லாம் நம்மவர்கள் செஞ்ச அறிவார்ந்த விஷயம். அப்படி பிள்ளைகள் முதலில் மணல் எழுதி பழகுவார்கள், அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் விளம்புவார்கள். அதாவது என்னென்னா உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் விளம்புவார்கள் எழுத ஆரம்பிக்கும், பிறகு தாமே எழுதி பழகுவார்கள். இது இன்றைக்கி செல்ஃபோன்லேயே எல்லாம் வந்துருச்சு, இந்த ஆண்ட்ராய்டில் எழுதுகிற வெறும் செல் அப்படி நம்மகிட்ட எழுத்தமாக கோடு வருது, எழுத்து வருது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். அன்றைக்கி மணல் இது போன்ற இடத்துல தான் எழுதணும் அப்படியாப்பட்ட ஒரு சூழல். எழுதி பழகிறதுக்கு இப்படிலாம் நம்மளை கயிறு ரத்தம் முனையில் ரத்தம் ஓரளவுக்கு இட்டுடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணாங்க. அப்போ அவன் மறக்காமல் இருந்தான், அந்தளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மறுபடியும் அடுத்த ஒரு பாடவேல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.